ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு ஒரு அருமையான சுவையான ஒரு சைடிஷ் தாங்க பண்ண போகிறோம். ரசம், சாம்பார், இந்த சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக இதை நீங்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் சுவையாகவும் எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயே எடுத்திருக்கேன். நீங்களும் பார்த்து பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நார்மலாக சாம்பாருக்கு கட் பண்ணும்போது ஒரு கத்திரிக்காயை 4 பீஸாக கட் பண்ணுவோம். நம்ம இதுக்கு அதை 8 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுதான் அளவு. ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு 10-15 பல் பூண்டை லைட்டாக உரலில் தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க. 1/2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பழம், இதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதனால தான் தட்டி போட சொன்னேன். அந்த பூண்டை நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் லைட்டாக அப்படி வதக்கி விடுங்க. அது லைட்டாக வதக்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா அதை வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கூடவே அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போது நம்ம இந்த எண்ணெயிலேயே நம்ம இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். இந்த கத்திரிக்காய் சுண்டி வர வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விடணும். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே ஆகலாம். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இப்போ பாதியாக குறைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் சுண்டி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அவ்வளோதான் இதுக்கு மசாலா. இப்போது இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி விடுங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நல்லா கத்திரிக்காயில் வந்து மசாலா வந்து நல்லா ஆட் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு குட்டி கோழிக்க அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கும்போது அந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப காராது. அதுக்காண்டி தான் இந்த புளியை சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் ஒரு 50 மில்லி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை இப்போது நம்ம சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். பார்த்தீங்களா, தெரியும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும், நமக்கு அருமையான கத்திரிக்காய் மசாலா தயாராயிடுச்சு. கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வந்து அருமையான சைடிஷாக இருக்கும். கத்திரிக்காய் உங்களுக்கு கிடைக்கும்போது, பிஞ்சு கத்திரிக்காய் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.